இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 1025 காலிப்பணியங்களை கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் இருக்க போகுது. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி வந்து வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 1025 வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி 2024 அன்றைக்கி வந்து கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அண்டு பர்சனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு இதில் ஜாப் அப்படின்னு கிடைக்கும். 2024-25 இயரில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேங்கிங் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜாப் தான். இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆஃபீஸருக்கு 1000 காலி பணியிடங்கள், ஃபோரெக்ஸ் மேனேஜருக்கு 15 போஸ்ட்டு, சைபர் செக்யூரிட்டி மேனேஜருக்கு 5 போஸ்ட்டு, சைபர் செக்யூரிட்டி சீனியர் மேனேஜருக்கு 5 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிகிரியோ அல்லது இன்ஜினியரிங்கோ அல்லது சிஏ ICWA மாஸ்டர் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து வேகன்சி வந்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து 36,000 63,840 அப்படிங்கிற இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும். இதே மாதிரி ஃபோரெக்ஸ் மேனேஜருக்கு 48,000-69,000 சேலரி அப்படிங்கிறது இருக்கும். சைபர் செக்யூரிட்டி மேனேஜரை பொறுத்தவரையும் 48,000 மேலே சேலரி சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 63,000 மேலே வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது, பார்த்துக்கோங்க. மேபி குரூப் டிஸ்கஷன் வச்சாலும் வைக்கலாம். இதில் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுமையான தகவல் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிளாரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 1,150 பே பண்ண வேண்டியிருக்கும். SC ST PWD கேண்டிடேட் 59 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டிக்கலாம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது எந்த வெப்சைட்டில் போகணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஷியலாக வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்தவரை வந்து மார்ச் அல்லது ஏப்ரல் 2024 கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்தவரை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் கிரெடிட்க்கு வந்து 21-28 இருக்கணும். மேண்டேட்ரி அவங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அல்லது வந்து நிறைய கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, MBA படித்தவங்க கூட வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோரெக்ஸ் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 25-35 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் வந்து MBA அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, மேனேஜர் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கும் வந்து வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், சர்டிஃபிகேஷன்ஸ் வேலிடு பார்த்தீங்கன்னா 25-2024 பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து வேலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நீங்கள் கிரெடிட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஜாப் ரோல் எப்படி இருக்கும், அதுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் வந்து கொடுக்கல, ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. பட் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோரெக்ஸ் மேனேஜர் அண்டு கிரெடிட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ரிலேட்டடான ஏடி பிரான்ச்சஸ் அண்டு பேக் ஆஃபீஸ் ரிலேட்டடான நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். இதுவே வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி மற்றும் சைபர் செக்யூரிட்டியே வந்து சீனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து ட்ரை பண்ண முடியும். இதில் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது வந்து SC ST 5, OBC 3, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்கு 10 சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் வந்து எந்தெந்த கேட்டகரி வந்து எலிஜிபிள், என்னென்ன டிசபிலிட்டிஸ்குள்ளே வந்து இருந்தாங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்ட் 1 பிரிச்சுட்டாங்க. இந்த பார்ட் 1 ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் வரும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ்லேருந்து கொஸ்டின் வரும். ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து 50 கேட்குறாங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25-25 கேட்குறாங்க. இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 200 எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி 200 கொஸ்டின் வந்து இருக்கும்.
120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ராங் ஆன்சர் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா 1/4 ஆஃப் மார்க்னு கொடுத்துருவாங்க. 1/4னா 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு வந்து உங்களுக்கு 50 மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்தெந்த இடத்துல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. விருப்பப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கம்மில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே பாய்.